ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஈரோடு டு சேலம் பைபாஸில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பரான ஒரு சிவன் கோயில். ரொம்ப நாள் வந்து நினச்சிட்ருந்தோம் இங்கே போகணும் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சு அந்த வீக்கில் வந்து நாங்கள் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பரான ஒரு சிவன் கோயில். இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, அரியனூர், சேலம், ஈரோடு டு பைபாஸ் மெயின் ரோட்டில் அரியனூர் கஞ்சமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். போகிறதுனால அந்த கடையில் வந்து கேட்டோம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாங்கள் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு கிளம்பி போனோம். அந்த அக்காட்ட எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம் எப்படி, ஏன்னா போவியில் பார்த்திங்கன்னா ரோடு வழியாக போயிட்டு இறங்கும் போது படி வழியாக இறங்கணும். அதனால் இங்கே கொஞ்சம் பூவெல்லாம் விளக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த அக்காட்ட வந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பரான ஒரு சிவன் கோவில். நமக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ரோடு மாதிரி தான் போட்டிருக்காங்க. 1008 இந்த மலையை சுற்றியும் 1008 சிவன்லிங்கம் இருக்குது. வண்டியில் கூட மேலே போகலான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தால் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. நமக்கு ஓகே, ஆனால் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுற்றியும் பார்த்திங்கன்னா 1008 சிவன்லிங்கம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் போட்டிருக்காங்க, என்ன லிங்கம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வந்து சுற்றியும் பார்த்துட்டே வந்து மலையேறலாம். ஒவ்வொரு கோயிலும் பார்த்திங்கன்னா மேலே மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா இல்லாத சாமியே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய சாமி எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோயிலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா திருப்பதியில் எப்படி வந்து பெருமாள் பார்ப்போமோ அதே மாதிரியே ஐஸ்வர்ய லட்சுமி பெருமாள். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா லட்சுமி அஷ்டலட்சுமிகளில் இருக்கிற மாதிரி சுற்றியும் வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு கோவில் தான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் இந்த கோவில். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி சன்னதி இருக்குது. அந்த தனித்தனி சன்னதியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக, சின்னதாக இல்லை, ரொம்ப பெரிய கோவிலாக கொடுத்துருக்காங்க. இங்கே சிவனோட சன்னதி இருக்குது. சிவனும் பார்த்திங்கன்னா தஞ்சையில் எப்படி ஒரு பெரிய நம்ம வந்து பெரிய சிவன் பார்ப்போமோ அந்தளவுக்கே வந்து சூப்பரான சிவன் இருக்காங்க. நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பகல் டைம் போயிட்டு வாங்க, ஈவினிங் டைம் போக வேண்டாம். பகல் டைம் போனீங்க அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வரலாம். முருகருக்கும் பார்த்திங்கன்னா ஆறுபடை சந்நிதியில் இருக்கிற முருகரோட எல்லா முருகர் கோவிலும் தனித்தனியாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வரும்போது ஒரு 6 மணிக்கு இருட்டாயிருச்சு, 6 மணிக்கு மேலேயே ஆயிருச்சு. அதனால் என்னென்னா, இது வந்து எப்படி நம்ம எந்த வழியாக போயிட்டு எந்த வழியில் கீழே இறங்குறதுன்னு சுத்தமாக தெரியல. அப்படி வந்து அவங்க ஒரு ஏரோ மார்க்கும் எதுவும் கொடுக்கல. இந்த வழியாக போனால் நம்ம கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் வந்து அவங்க போடலை. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரி அம்மன். நான் சொன்ன மாதிரி பாருங்க, ஒவ்வொரு கோவிலுமே வந்து பிரம்மாண்டமா இருக்கு. இந்த கோவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இறங்குற ஸ்டெப் வந்து இருக்கும். அந்த ஸ்டெப்லேயும் பார்த்திங்கன்னா எங்கேயும் லைட் கிடையாது, ரொம்ப சின்ன படிக்கட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு சைடும் மரமெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வயசானவங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து பகல் டைமில் போயிட்டு பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரியில் டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வர வழியில் அப்படியே டிமார்ட் போயிட்டும் நாங்கள் வந்து வந்தோம். இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன விளாக் தான், ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.